Welcome to Nagos Nalabaha. Nama next chapter dosa seiyya porom. Instant dosa. Ravaiya vechi romba crispy a romba nalla irukku romba soft a irukku adhe samayathula. Oru cup godhuma rava eduthiruken. Godhuma rava vandu konjam peru பெரு குருணையா இருக்கிறதுனால இத மிக்ஸில கொஞ்சம் போட்டு அரைச்சுக்கிட்டுருவோம். இப்ப இதுல அரிசி மாவு 3 டீஸ்பூன், இதுல தேவையான அளவுக்கு உப்பு, குக்கிங் சோடா 1 பிஞ்ச் மட்டும் போடுறேன். இதில் 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிர், தயிர் ரொம்ப புளிக்காமல் பார்த்துக்கோங்க. தேவையான அளவுக்கு தண்ணி. இதை ஒரு 15 நிமிஷம் மூடி வச்சுருவோம். 15 நிமிஷம் ஆயிடுச்சு, மாவு நல்லா கெட்டி ஆயிடுச்சு. இதில் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்குவோம். இப்போ இட்லி மாவு பதத்துக்கு இருக்கணும். ஒரு ஸ்பூன் ஆயில் ஊற்றிருக்கேன், அரை டீஸ்பூன் ஜீரகம், பெரிய வெங்காயம், ரெண்டு பச்சை மிளகாய், கறிவேப்பிலை, முட்டைக்கோஸ் 1 கைப்பிடி அளவு, கேரட் 1 கைப்பிடி, கொடமிளகாய். இதோட பட்டாணி வந்து முழுசாக போட்டிங்கன்னா நம்ம பூரண மாதிரி வைக்க வராது, அதனால கொஞ்சம் கிரைண்டர் மிக்சியில் லேசாக அரைச்சிட்டு கொர கொரன்னு போடுங்க. தேவையான அளவுக்கு உப்பு, கொஞ்சம் காய் நல்லா வதங்கி வேகட்டும். காய்கறி வெந்துருச்சு. இப்போ மிளகு பவுடர் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு போடுறேன். நம்ம 2 பச்சை மிளகாய் தான் போட்டிருக்கோம். உங்கள்கிட்ட பட்டாணி போட விருப்பம் இல்லைன்னா உருளைக்கிழங்கு வேக வச்சு போட்டுக்கலாம். போதும், இதை ஆறட்டும். சின்ன ஸ்பூனில் தான் நான் என்ன ஆயில் ஊற்றுறேன். நீங்கள் வந்து ஆப்பக்கல்ல கூட நீங்கள் இந்த தோசையை ஊற்றலாம். வேகட்டும். கிறிஸ்பியான தோசை ரெடி. இப்போ ஆப்பக்கல்லையும் உங்களுக்கு ஊற்றி காமிக்கிறேன், எவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குன்னு உங்களுக்கு காமிக்கிறேன்.
தோசை ரெடி. ரெண்டு பக்கம் வெந்துருச்சு, எடுத்துடலாம். ரொம்ப கிறிஸ்பியாக ரொம்ப நல்லாயிருக்கு. நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸ் எனக்கு சொல்லுங்கள். தேங்க்யூ.